எம்பியாகின்றார் கோட்டாபய ராஜபக்ஷ. கை நழுவி போகும் மத்தல சர்வதேச விமான நிலையம். வரிசை யுகத்திற்கு முற்றுப்புள்ளி. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஏற்பட்ட வீழ்ச்சி. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படவுள்ள அனுமதி. புதிய திட்டம் குறித்து வழங்கப்பட்டுள்ள உத்தரவு. பல்கலைக்கழக விண்ணப்பதாரர்களுக்கு முக்கிய அறிவித்தல். இந்த மாதம் இறுதியில் நாடு திரும்பவுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படவுள்ளார் என அறிய முடிகின்றது. கோட்டாபய ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்காகவும் வெளிநாட்டு பயணங்களுக்கு தேவையான ராஜதந்திர அந்தஸ்தை பெறுவதற்காகவும் இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்றம் வருவதற்காக வியத்மக அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் கலாநிதி சீதா அரம்பே போல தேசிய பட்டியலில் இருந்து விலகவுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். இந்நிலையில் கோட்டாபய ராஜபக்ஷவும் நாடாளுமன்றம் வந்தால் சபையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதிகளின் எண்ணிக்கை 3 உயரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்தல சர்வதேச விமான நிலையத்தை தனியார் மயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீமாரடி சில்வா தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தின் ஒரு குறிப்பிடப்பட்ட பகுதி பங்குகளும் விற்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் மத்தல விமான நிலையத்தை லாபமீட்டும் நிறுவனமாக மாற்ற வேண்டும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் விமான போக்குவரத்து செயல்முறை மறுசீரமைக்கும் போது அந்நிய செலவாணி ஈட்டும் வகையில் விமான நிலையம் மாற்றப்பட வேண்டும் என தெரிவித்த அவர் பராமரிப்பு தரத்தையும் மேம்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது எரிபொருள் நிலையங்களின் வருமானம் பெருமளவு வீழ்ச்சி கண்டு வருவதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஷெல்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடியால் தேசிய எரிபொருள் உரிம முறை மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது. இதனால் எரிபொருள் நிலையங்களில் வருமானம் பெருமளவு வீழ்ச்சி கண்டது. தேசிய எரிபொருள் உரிம முறை நடைமுறைப்படுத்த முன்னர் வாராந்தம் 12 முதல் 15 தாங்கிகளில் எரிபொருள் கிடைக்கப்பெற்றது எனவும் தற்பொழுது பாராந்தம் 4 முதல் 5 எரிபொருள் தாங்கிகளில் எரிபொருள் கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் 998 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இதனால் பாதக விளைவுகள் ஏற்பட்டுள்ளது. அதேவேளை இந்தியாவின் ஒயில் நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் இதன் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் எரிபொருள் கிடைத்தாலும் பணியாளர் சம்பளம், தண்ணீருக்கான செலவு, மின்சார கட்டணங்கள், எரிபொருள் தாங்கிகளில் சாரதி சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு செலவுகளில் மாற்றமில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க ஊழியர்களின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பரிந்துரை திட்டத்தை விரிவுபடுத்துவது அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த விடயத்தை ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி அரசுத்துறை பணியாளர்களை உற்பத்தி ரீதியான பணிகளில் ஈடுபடுத்தல், அதன் மூலம் அந்நிய செலவாணியை அதிகரித்தல் குறித்த திட்டங்கள் ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக சுற்றறிக்கை திருத்தத்தின்படி வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெறும் அரசு ஊழியர்களுக்கு குடியுரிமை இல்லாத வெளிநாட்டு நாணய கணக்கு அல்லது ரூபாய் கணக்கில் பணத்தை அனுப்ப முறையான அனுமதி வழங்கப்படவுள்ளது. இதன் மூலம் 3 ஒரு முறையாவது பணத்தை இலங்கைக்கு அனுப்புவதை உறுதிப்படுத்துவதுடன் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பித்த அரச ஊழியர்களுக்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை விரைவாக கண்டறிவதற்கும் வெளியேற்றப்பட்டுள்ளது. அதே நேரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு செல்லும் அரச ஊழியர்களுக்கு விடுப்பு பெறுவதற்கான விண்ணப்பங்களை அனுப்புவதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் வங்கிக் கடன்கள் மற்றும் ஓய்வூதிய பங்களிப்புகளை பெற்றுக் கொடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் புதிய திட்டத்தை இந்த மாதம் 31 முன்னர் தயாரித்து நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதியின் செயலாளர், பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் மற்றும் ஓய்வூதிய பணிப்பாளர் ஆகியோருக்கு உத்தரவிட்டுள்ளார். பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது, இந்த முறை பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் போது கட்டாயமாக தேசிய அடையாள அட்டை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தேசிய அடையாள அட்டை இல்லாத வேறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணத்தை முன்வைக்க அனுமதிக்கப்பட்ட போதிலும் இனிமேல் இந்த ஆவணத்தின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்க முடியாது என்றும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற உயர்தர பரீட்சையின் முடிவுகள் ஆகஸ்ட் இறுதியில் வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
எம்பியாகின்றார் கோட்டாபய ராஜபக்ஷ. கை நழுவி போகும் மத்தல சர்வதேச விமான நிலையம். வரிசை யுகத்திற்கு முற்றுப்புள்ளி. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஏற்பட்ட வீழ்ச்சி. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படவுள்ள அனுமதி. புதிய திட்டம் குறித்து வழங்கப்பட்டுள்ள உத்தரவு. பல்கலைக்கழக விண்ணப்பதாரர்களுக்கு முக்கிய அறிவித்தல்.